பார்ப்பன எதிரி ரங்கராஜ் பாண்டே அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென்னடா அது புது உருட்டாக இருக்குது. அவர் பேருக்கு பின்னாடியே பாண்டேன்னு போட்டிருக்காப்புல, அவர் ஒரு பார்ப்பனர். பார்ப்பனர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா குறுக்கால புது டபார்னு மறைச்சி பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் ரங்கராஜ் பாண்டே பார்ப்பாப்புல. அதுவே நமக்கு நல்லா தெரியும். இது என்ன பார்ப்பன எதிரி ரங்கராஜ் பாண்டே? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ரங்கராஜ் பாண்டே வாயை திறந்தாலே பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிராகத்தான் விஷத்தை கக்குவாப்புல, வன்மத்தை கக்குவாப்புல அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஒரு சில இடங்களில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் நடத்துகிற கல்லூரியில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது அங்கே உங்கள் விட்டு பிள்ளைகளை படிக்க அனுப்பாதீங்க, புட்டிக்கெட் வைக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு பிள்ளைகளுடைய படிப்பில் மண்ணள்ளி போடுற வேலையை பார்த்துருக்காப்புல. அப்படி ஒவ்வொரு முறை நம்ம விட்டு பிள்ளைகளுடைய படிப்பில் மண்ணள்ளி போடுற அல்லது படிப்பை பாடையில் ஏற்றுகிற வேலையை ரங்கராஜ் பாண்டே செய்யும் பொழுது அதில் சில பேர் மூளைச்சலவை செய்யப்பட்டு நம்ம ஆட்களே ரங்கராஜ் பாண்டேவுக்கு தலையதலையே ஆட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நாம் அந்த ஸ்பீச்சை எடுத்துகிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம மக்களை உசார்படுத்துகிற வேலையை நம்ம பார்ப்போம். அதே வேலையை தான் சிவாச்சாரியர்கள் மாநாட்டில், ஆதி சிவாச்சாரியர்கள் மாநாட்டில் ரங்கராஜ் பாண்டே இதே மாதிரி தான், ஆதி சிவாச்சாரியர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க அனுப்பாதீங்க, உங்களது மாதிரியே உங்கள் பிள்ளைகளையும் முட்டாளாகவே வச்சுக்கோங்க, உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளைகளையும் அடிமுட்டாளாகவே வச்சுக்கோங்க, உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளைகளையும் நாகரிகம் மற்றவர்களாக வச்சுக்கோங்க, உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளைகளை காட்டு மிராண்டிகளாகவே வச்சுக்கோங்க என்று ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்குறாப்புல. அதனால் இப்போ ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம், ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று நம்ம அவர்களுக்கு ஆதரவாக பேசுறது நம்முடைய வழக்கம். அதே மாதிரி இம்முறை பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மூளைச்சலவையில் விழுந்த ஆதி சிவாச்சாரியார்களை மீட்கக்கூடிய அந்த வேலையும் நம்முடைய கையில் வந்து நிற்குது. அதனால ஆதி சிவாச்சாரியார்களுக்கு ரங்கராஜ் பாண்டே உங்களை எப்படி மூளைச்சலவை செய்கிறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ அந்த ஆதி சிவாச்சாரியர் மாநாட்டில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, அந்த ஸ்பீச்சை நீங்கள் முழுசாக கேட்கணுன்னாக்கா நம்ம ட்விட்டர் பேஜில் அது பகிர்ந்துருக்கேன். அந்த ட்விட்டர் பேஜினுடைய ட்விட்டர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் ஒரு சொடுக்கு சொடுக்குனீங்கனாக்கா அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஃபுல் வீடியோவை நீங்கள் கேட்கலாம். 2:16 இருக்குது, முடிஞ்சால் முழுசாக கேளுங்க. அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, சிவாச்சாரியர்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து குடிமை வச்சுருக்கீங்க, சட்டை போடாமல் புனல் தெரிய உடம்பு தெரிய நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படி தான் வெளில போகிறீங்க, பஞ்சகச்சம் கட்டுறீங்க. இந்த தோரணையோட இந்த கெட்டப்போட நீங்கள் உங்கள் ஊரில் மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே சரி, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஹைதராபாத் போனாலும் சரி, அல்லது ஹைதராபாத்தில் இருக்கீங்க தமிழ்நாடு வந்தாலும் சரி, அல்லது எங்கே போனாலுமே சரி, இந்த கெட்டப்பில் உள்ளவங்களை தான் சாமின்னு கூப்பிடுவாங்க. இப்போ இதே பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த நானோ அல்லது என்னை மாதிரியோ பேண்ட் போட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு புனல் தெரியாமல் அப்புறம் குடிமையெல்லாம் வெட்டிண்டு நல்லா சிறை அலங்காரம் பண்ணிட்டு இப்படி இருக்கக்கூடிய எங்களை பார்த்து யாராவது பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களை யாராவது சாமின்னு கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட மாட்டாங்க. அப்ப இந்த கெட்டப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கெட்டப் ஒரு மரியாதையை கொடுக்குது, அது நமக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த கெட்டப்போட நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சாமின்ற மரியாதையை எங்க போனாலும் கொடுப்பாங்க, வேற யாருக்குமே இது கிடைக்காது. வேற யாராவது ஒருத்தர் நம்ம ஆளு இதே மாதிரி கிராப், இதே மாதிரி என்ன மாதிரி சட்டை, என்ன மாதிரி பேண்ட், என்ன மாதிரி போட்டு வெளில போற யாராவது பார்த்து சாமின்னு சொல்றவங்க நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க இப்படியே இருங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறாப்ல. சரிப்பா, அப்ப குடிமை வச்சுண்டு பூநூல் தெரிய சட்டை போடாமல் வெளியில் போகும்பொழுது அப்புறம் பஞ்சகஜம் கட்டிட்டு இப்படி போனால் தான் அந்த மரியாதை, சாமின்ற மரியாதை நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா, அப்போ நீங்கள் அதே மாதிரி இருக்க வேண்டியதுனப்பா. இப்போ ரங்கராஜ் பாண்டே இதே மாதிரி குடிமி வச்சுட்டு பூநூல் தெரிய சட்டை போடாமல் உடம்பை காத்தாட விட்டுண்டு பஞ்சகஜம் கட்டிண்டு அப்படியே நீங்கள் வெளில போக வேண்டியது, உங்களுக்கு என்ன தடை இருக்குது? எதுவுமே தடை கிடையாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு மீட்டிங்கு போகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு ஒரு பாராட்டு விழா, நம்ம சீமானண்ணா நந்தன் படத்துக்கு பாராட்டு விழா எடுக்கிறாப்ல, அந்த மாதிரி பாராட்டு விழாவுக்கு போகணும், நந்தன் படத்துக்கு பாராட்டு விழாவுக்கு போகும்பொழுது அதே கெட்டப்பில் போயிருக்க வேண்டியதானே, ஒரு குடிமையை வச்சுட்டு சட்டை போடாமல் புனல் தெரிய பஞ்சகஞ்சம் கட்டிட்டு அப்படியே போய் மெடல் பேச வேண்டியதானே? அப்படி இருந்தாக்கா எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் சீமான அண்ணனுக்கு. நீங்கள் அப்படி போய் பேச வேண்டியதானே? இல்லை வேற எங்கேயாவது ஒரு டிபேட்டுக்கு போகிறீங்க, ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த கெட்டப்பில் போய் பேட்டி கொடுக்க வேண்டியதானே? உங்களை சாமின்னு எல்லாரும் கும்பிடுவாங்க, கையெடுத்து கும்பிட்டுல கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, அந்த கெட்டப்பில் நீங்கள் போகிறதில்ல. சரி, ரங்கராஜ் பாண்டே விடுங்க, ரங்கராஜ் பாண்டோட குழந்தைகள் இருக்காங்கல்ல, ரங்கராஜ் பாண்டோட குழந்தைகளை இப்போ இதே மாதிரி ஆதி சிவாச்சாரியர்கள் நீங்கள் இந்த கெட்டப்பில் இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி இருக்கிற புரோகிதம் படிச்சுட்டு இப்படி இருக்கீங்க, சட்டை போடாமல் குடிமை வச்சுட்டு நீங்கள் பஞ்சகஜம் கட்டுன்னு வெளில போகும்போது இவ்வளோ பெரிய மரியாதை, சாமின்ற மரியாதை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ அந்த மரியாதை உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கணுமே வேணாமா? அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி குடிமை விட்டு வச்சுட்டு பூநூல் தெரிய சட்டை போடாமல் காற்றுல விட்டுண்டு பஞ்சகஜம் கட்டுண்டு உங்கள் பிள்ளைகளை புரோகிதம் படிக்க அனுப்பிச்சுட்டு இதே மாதிரி வெளியில் தெரிய விட வேண்டியதானே? சாமின்ற மரியாதை உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் மட்டும் பேண்ட் போட்டுப்பீங்க, நவநாகரிகமான சட்டைகளை போட்டுப்பீங்க, கிராப் விட்டுப்பீங்க, நீங்கள் எங்கேயோ போய் வேலை பார்ப்பீங்க, நல்ல சம்பளம் வாங்குவீங்க, அங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அல்லது உங்கள் வீட்டு பிள்ளைகளை நல்ல பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க, இன்னும் இன்னொரு நாட்டில் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு கல்லூரிக்கு அனுப்புவீங்க, அவன் படிச்சுட்டு இங்கே உள்ள ஏதோ ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போவான்,
அப்படி இல்லைனாக்கா ஃபாரினுக்கு போவோம், ஃபாரினுக்கு போய் அவன் கோடி கோடியாக சம்பாதிப்பான், அல்லது அண்ணன் ரங்கராஜ் பாண்டே இங்கே இருந்து அவர் சம்பாதிக்கலையா, அவர் என்ன குடுமி வச்சுட்டா சம்பாதிச்சாரு இல்லையே, சட்டப்படாம புனூர் தெரிய வெளில போயிட்டு அப்படியே சம்பாதிச்சாரு இல்லையே, பஞ்சகஞ்சங்க டிண்டு போய் அப்படியே சம்பாதிச்சாரு இல்லையே. அப்படி இல்லாத ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு பாருங்க, பீகாரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பினாமி பேரில், சென்னைக்குள்ள ட்ரிபிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அவுட் ஆஃப் த சிட்டியில் ரெண்டு வச்சிருக்காப்புல, ராம்நாடு பக்கம் சில போல 100 ஏக்கர்ல இடங்கள் வச்சிருக்காப்புல, பேங்க் பேலன்ஸ் அவர் ஒரு கோடீஸ்வரன் இன்னைக்கு. அப்போ இதெல்லாம் இல்லாதனால தானே ரங்கராஜ் பாண்டேக்கு இது கிடைச்சிச்சு. அந்த ஆதி சிவாச்சாரியர்கள் நீங்கள் நிற்கிறீங்களா மாநாட்டில், நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கெட்டப் நீங்கள் வச்சிருக்கிற கெட்டப்பில் இல்லாத ரங்கராஜ் பாண்டே எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு, அவருடைய வேல்யூ என்ன, அவருடைய கான்டாக்ட்ஸ் என்ன, யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் என்ன, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்களுடைய மரியாதை என்ன அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ரங்கராஜ் பாண்டே அப்படி பேசும்பொழுது எல்லாருக்குமே ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை ஆமாம். இப்போ பாருங்க, நாம் எதுவும் பெருசாக படிக்கல, பெரிய ஸ்கூலில் படிக்கல, பெரிய பெரிய காலேஜில் படிக்கல, நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு எதுவும் இல்லை, நம்ம புரோகிதம் படிச்சிருக்கோம், நம்ம சட்டை கூட போட மாட்டோம், ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நம்ம அப்படியே ரோட்டில் போயிட்டுருப்போம் சட்டை போடாமல், அப்புறம் உள்ள இன்னர் தெரிகிற அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்டான ஒரு வேட்டி பஞ்சகஜம் கட்டின்ட்டு நல்ல குடிமையெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளில போகும்போது ஆமாம் எல்லாரும் சாமி சாமி நம்மளை கும்பிட்றாளே, அவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு, அவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே. பாருங்கள், ரங்கராஜ் பாண்டே அப்பாவுடைய இறப்புக்கு சிஎம் அவர்களே நேரடியாக வீட்டுக்கு போகிறப்பில் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது, அல்லது அவரை பார்த்து எல்லாரும் அந்த ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவரை வெளில போகும்பொழுது யாரும் சாமின்னு கூப்பிட்றது இல்லையே. இப்போ பாருங்கள், சிவாச்சாரியர் இருக்கிற நம்ம வீட்டில் அவர் சாவுனாங்க சிஎம் வரமாட்டார், இப்போ ரங்கராஜ் பாண்டே கிடைக்கிற எந்த மரியாதையும் நமக்கு கிடைக்காது. ஆனால் பாருங்கள், ரங்கராஜ் பாண்டவை யாரும் சாமி கூப்பிட மாட்டாங்க, நம்மளை சாமின்னு கூப்பிடுவாளா இல்லையோ, அப்போ சாமினாக்கா சாமி கடவுள், கடவுளுக்கு இணையாக நம்மளை மக்கள் வந்து கூப்பிட்றாங்களே சாமின்னு, அப்போ நம்ம இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் மூளைச்சலவே ஆகிடுவீங்க. இப்போ உண்மையிலேயே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பார்ப்பனர்கள் மீது நலன் கொண்டு தான் இதை பேசுகிறாப்புல, பார்ப்பனர்கள் நலனை வந்து இன்னமும் விருத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறாப்புல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் ரங்கராஜ் பாண்டே அந்த மேடல் என்ன தெரியுமா பேசியிருக்கணும், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய சாதிகளை உட்பிரிவு இருக்கிறது மாதிரி பார்ட்னர் சமூகத்திலையும் நிறைய உட்பிரிவுகள் உண்டு, இந்த வடகளை தென்களை அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், அப்புறம் ஐயங்கார் ஐயர் அதையும் நிறைய நம்ம பற்றி பேசியிருக்கோம். இப்போ ஐயருக்குள்ளே வருவோம், இந்த ஆதி சிவாச்சாரியர்கள் ஐயர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஐயருக்குள்ளே வருவோம், ஐயருக்குள்ளேயே ஏகப்பட்ட உட்பிரிவுகள் உண்டு. இப்போ ஐயருக்குள்ளேயே சவுண்டி பார்ப்பனர்னு ஒரு பார்ப்பனர் இருப்பாப்புல, அந்த சவுண்டி பார்ப்பனர் யாருனாக்கா இந்த கருமாதிலாம் செய்யக்கூடிய ஒரு பார்ப்பனர், ஒரு கருமாதிலாக்கா இப்போ ஏதோ ஒருத்தன் இறந்துருப்பாங்க, வீட்டுக்கு உள்ளே வந்து சில பேர் கருமாதி பண்ணுறது அந்த இறுதி சடங்குகள் பண்ணுறது வருவாங்க, இப்போ அவங்க வந்து ஒரு சிலர் சவுண்டி பார்ப்பனர் வருவாங்க, அப்படி இல்லைனாக்கா கோயிலில் அர்ச்சனை பண்ணுறவங்க கூட வீட்டுக்குள்ளே வந்து அந்த இறுதி சடங்கு செய்கிறது அதுக்காக வருவாங்க. நான் சொல்கிற சவுண்டி பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க யாருனாக்கா இந்த ஐயர் ஃபேமிலிக்குள்ளேயே ஐயர் சாதிக்குள்ளேயே ஒரு உட்பிரிவு, அதுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவு தான் இந்த சவுண்டி பார்ப்பனர்கள். நீங்கள் இந்த கருமாதி பண்ணுறதுன்னு சில இடங்கள் இருக்கும், சில ஏதோ நாத்தோரமாக குளத்தோரமாக அது கருமாதி பண்ணுற இடமா இருக்கும், அங்கே போனோம்னாங்க திதி கொடுக்குறனால எக்கச்சக்கமான பேர் ஐயர் வந்து வாசலே உட்காந்துருப்பாங்க, அந்த இதுலேயே ஆத்தோரமோ குளத்தோரமோ நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் சவுண்டி பார்ப்பனர்கள். அவங்களோட தொழிலே என்னன்னாக்கா இந்த கருமாதி பண்ணுறது, இறுதி சடங்குகள் பண்ணுறது, அது மட்டும்தான் அவங்க தொழிலாக இருக்கும், அவங்க கோயிலுக்குள்ளே போய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அளவு கிடையாது. அப்போ அந்த சவுண்டி அவனும் பார்ப்பனர் தான், அவனும் அதே பூநூல் போட்ட, அதே பஞ்சகஜம் கட்டின, அதே குடிமை வச்ச, அதே சட்டை போடாமல் தெரியுற அதே பார்ப்பனர் சமூகம் தான் சவுண்டி பார்ப்பனர். அப்போ அந்த சவுண்டி பார்ப்பனர் இந்த ஆதி சிவாச்சாரியார் பார்ப்பனரோட மிங்கிளாக முடியுமா, அல்லது ஆதி சிவாச்சாரியர்கள் ஒரு இடத்துல போய் அர்ச்சனை பண்ணுறாங்களே அந்த இடத்துல இந்த சவுண்டி பார்ப்பனர்களை கோயிலுக்குள்ள விட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ண விடுவீங்களா? இப்போ இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாப்புல அதே வீடியோவில், இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், என்னென்னா ஆதி சிவாச்சாரியர்கள் நம்ம அவ்வளவு பெரிய நமக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, நமக்கு வெளியில் அவ்வளோ மரியாதைகள் இருக்குது, போனோம்னாங்க சட்டை போடாமல் வெளில போனோம்னாக்கா சாமின்னு கும்பிடுவாங்க, அதனால் ஆதி சிவாச்சாரியார் ஃபேமிலியிலேயே பிறந்த இன்னொரு ஒரு பையனை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன், நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு பையனை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறப்பல அப்படின்னு அர்த்தம்னாக்கா, அப்போ வேறு சாதியில் கல்யாணம் பண்ணுற லவ் கிவ்னு போகாமல் அந்த பொண்ணை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா இங்கே இந்த ஜாதி விருத்தி அடையாமல் போயிடும், தலைமுறை விருத்தி அடையாமல் போயிடும், ஆதி சிவாச்சாரியார் இந்த ஜாதி இருக்கு இது விருத்தி அடையாமல் போயிடும், அதனால அவங்கள இந்த பெண்களை வந்து பேசி பேசி பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேற எதுவும் லவ் பண்ணாம கட்டுக்கோப்பா நீங்க காவலை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப சவுண்டி பார்ப்பனர் வீட்டில் பிறந்த ஒரு பையன் சிவாச்சாரியார் வீட்டில் பிறந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண முடியாது, லவ் பண்ணாக்கா கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ அது அதுதான் சொல்கிறாப்புல அவர், ஆதி சிவாச்சாரியாருக்குள்ளேயே நீங்கள் அதை நல்ல பையனாக பார்த்து கட்டி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, அப்போ அதே ஐயர் ஜாதிக்குள்ளே உள்ள ஒடுக்கப்படுகிற சவுண்டி பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுடைய குரலாக இங்கே ரங்கராஜ் பாண்டே ஒழிக்கலை, எப்போவுமே ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பேசுகிறது தான் சமூக நீதி. இப்போ இவர் ஐயருக்காக பேசுகிறாருன்னு வச்சுப்போமே, அப்போ ஐயருக்குள்ளே ஒருத்தன் ஒடுக்கப்படுறா இருக்கான்ல அவனுக்கு தானே பேசணும். நாம நிறைய தடவை சவுண்டி பார்ப்பனர்கள் பற்றி பேசியிருக்கோம், வேறு யாராவது சவுண்டி பார்ப்பனர்கள் பற்றி
பேசியிருக்காங்களா? எஸ்பி சேகர் பேசியிருக்காரா? ஒய்ஜி மகேந்திரன் பேசியிருக்காரா? ஏன் இந்த ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காப்லையா? ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்களா? இங்கே வரும்பொழுது மழை வெள்ளத்தில் அவன் உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு நிறைய உசுரில் பழி கொடுத்துட்டு இருக்கிற கால்நடைகள் பூரா அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் இருக்கிற சொத்துக்கள் பூரா வீடுகள் பூரா அடிச்சுட்டு போய் அவன் அம்மா இங்கே வந்து ரோட்டில் நிற்கும் பொழுது அந்த அம்மா பார்க்கறதுக்காக வந்த அந்த அம்மா அந்த மக்களை போய் பார்க்கல, பாதிக்கப்பட்ட நம் மக்களே அவங்க போய் பார்க்கல. மாறா என்ன பண்ணாங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள அந்த சிவாச்சாரியர் ஆதி சிவாச்சாரியர் இருக்காருல்ல, அவருடைய தட்டில் நீங்கள் காசு கொடுங்கன்றாங்க. ரொம்ப முக்கியம் இல்லை? சரி, அந்த ஐயரோட தட்டில் காசு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள பாதுகாக்கிறீங்கள. அதே பார்ப்பனர் சமூகத்தில் ஒரு சவுண்டி பார்ப்பனர் என்னைக்காவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சவுண்டி பார்ப்பனர்கள்னு இவ்வளோ ரேஷியோவில் இவ்வளோ மக்கள் தொகை கொண்டவங்க ஐயர் குரூப்புகளும் இருக்காங்க. அவங்க இந்த ஐயர் சமூகத்துக்குள்ளேயே பின்தங்கியவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அரசு இது கொடுக்கணும், இது செய்யணும், மேலே கொண்டு வரணும் அப்படின்னு என்னைக்காவது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? சவுண்டி பார்ப்பனர் என்கிற அந்த வார்த்தையாவது அவங்க வாயில வந்திருக்குமா? ரங்கராஜ் பாண்டே என்னைக்காவது சவுண்டி பார்ப்பனர்ல வார்த்தை உச்சரிச்சிருப்பாரா? நாம பேசியிருக்கோம் நிறைய தடவை சவுண்டி பார்ப்பனர்கள் பத்தி. இதே மாதிரிதான் என்னங்கடா உங்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய இயக்குனர் நான் கூட ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். என்னங்க சார் உங்க சட்டம், அந்த படத்தின் பேர் என்னங்க சார் உங்க சட்டம்னாக்க, அதுல கொஞ்சம் ரிசர்வேஷன் பத்தி புரிதல் இல்லாம கொஞ்சம் பேசியிருப்பாப்ல, இல்லை ஒரு தடவை ரிசர்வேஷன் அனுபவிச்சா மறுபடியும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்பாப்ல, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருக்கு ரிசர்வேஷன் பற்றின புரிதல் இல்லை. மற்றபடி அவர் வந்து இந்த அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். அந்த படத்தில் அனைத்து சார் அர்ச்சகர் ஆகாமல் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தன் சட்டத்தின் மூலமாக அர்ச்சகராகும் பொழுது அங்கே உள்ள பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனர் அல்லாத ஒருத்தன் புரோகிதம் படிச்சுட்டு அவன் ஆன்மீகத்தோட கடவுள் நம்பிக்கையோட அந்த கடவுளை வந்து நான் வந்து பூஜிக்கணும் எனக்கும் அந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறான் பார்த்தீங்களா பயபக்தியோட, அவனை அந்த பார்ப்பனர்கள் எந்த பார்ப்பனர்கள் இந்த கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள கசமசா பண்ணுறவன், அப்புறம் அந்த பூஜனமுள்ள புஜி பூஜி பண்ணுறவன், இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே வந்து அந்த கடவுளை இழிவுபடுத்துமாறு இந்து மதத்தை இழிவு செய்யுமாறு அந்த கோயிலை அசுத்தம் செய்யுமாறு அங்கே உள்ளுக்குள்ள கிரிக்கெட் விளாண்டான் பார்த்தீங்களா, அந்த பார்ப்பனர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து யார் நம்ம பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் உள்ள ஒரு ஆறுல அனைத்து அமைச்சரான அமைச்சராலாம் ஒரு சட்டத்தில் அவங்கள வந்து எப்படி ஒடுக்குறாங்க, ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க, அவங்கள எப்படி இழிவுபடுத்துகிறாங்க, அவங்கள எப்படி கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை மனநிலைக்கு எப்படி அவங்க தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் சவுண்டி பார்ப்பனர்கள் பற்றி ஒரு பேசியிருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதன் முறையாக சவுண்டி பார்ப்பனர்களை பற்றி அவங்க எவ்வளவு சவுண்டி பார்ப்பனர்கள்லாம் யார், அவங்களோட தொழில் என்ன, அவங்க எப்படி அங்கே நசுக்கப்படுறாங்க, எப்படி ஒடுக்கப்படுறாங்க, பார்ப்பனர் சமூகத்திலே எப்படி வந்து அவங்க தள்ளப்படுறாங்க, அவங்க என்ன பொருளாதாரத்தில் இருப்பாங்க, அந்த ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படும், அதுலேருந்து ஒருத்தவங்க படிச்சுட்டு வர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அதில் காட்சிப்படுத்தியிருப்பாப்ல. உண்மையில் அதுக்காக தான் அந்த இயக்குனர் கூட பேட்டி எடுக்கவே நம்ம கூப்பிட்டுருந்தோம். நாம நிறைய தடவை பேசியிருக்கோம். அதே மாதிரி அந்த படத்தில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். இப்போ இந்த சவுண்டி பார்ப்பனர்களை பற்றி பார்ப்பனர் சமூகத்தில் உள்ளவங்க தான் அதிகமாக பேசியிருக்கணும். பார்ப்பனர் நலன் சார்ந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்க பார்ப்பனர்கள்லாம் எல்லாரும் தான், வடகளை தென்களை ஆதி சிவாச்சாரியர்கள் அப்புறம் இந்த சவுண்டி பார்ப்பனர்கள், இந்த பார்ப்பனர் சமூகத்துக்குள்ள இன்னும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கும், நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்போ ஒரு வன்னியர் சமூகத்தில் உள்ளவங்க ஒரு விஷயத்தை பேசும்பொழுது வன்னியர் சமூகத்துக்குள்ள இத்தனை உட்பிரிவுகள் இருக்கு, இந்த வன்னியர் சமூகத்துக்குள்ளேயே உள்ள உட்பிரிவுகளை இவங்க அதிகமாக ஒடுக்கப்படுறாங்க வன்னியர் சமூகத்துக்குள்ளேயே அப்படிங்கிறத வன்னியர் சமூகத்துலேருந்து வந்து பேசினா ரொம்ப கிளியராக தெரியும். அதே மாதிரி இப்போ முக்குளத்தோரன் எடுத்துப்போமே, முக்குளத்தோரன் எடுத்துட்டீங்கனாக்கா அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். அதில் வந்து அகமுடையர், பிரமலை கல்லர், தஞ்சாவூர் கல்லர், சைவ நாட்டு கல்லர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்படி அதில் வந்து சேர்வு அப்படி நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். இந்த உட்பிரிவுகளில் இவங்க அவங்களுக்கு நாங்கள் தான் மேலே எங்களுக்கு அவங்க கீழே அப்படின்ற மனநிலை இருக்கு. அவங்களுக்கு வந்து இல்லை நாங்கள் தான் மேலே எங்களுக்கு அவங்க கீழே அப்படின்னு, ஆனால் வெளியிலேருந்து பார்த்தோம்னாக்க முக்குளத்தோர் நாங்கள்லாம் ஒன்றுன்ற மாதிரி இருக்கும். உள்ள போனோம்னாக்க ஏகப்பட்ட உட்பிரிவுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ப்பனர் சமூகத்திலும் ஏகப்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது. அந்த பார்ப்பனர் சமூகத்துலேருந்து வந்தவங்க இன்னும் பேசினா தான் இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது படித்தது புரிஞ்சது இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டது யாரோ ஒரு பார்ப்பனர் நண்பர்கள் இருப்பாங்களோ அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சதை வச்சு நாம ஓ சவுண்டி பார்ப்பனர்கள் ஆமாம் எல்லாம் ஒடுக்கப்படுறாங்களே இவங்களை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்க யாருமே. ஒரு முறை வரும்போது ரங்கராஜ் பாண்டே வந்து ஏதோ அங்கே உள்ள அந்த பார்ப்பனர் சமூகத்துக்குள்ளேயே மேலாதிக்கம் படைத்தவர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்காப்லையோ, பார்ப்பனர்களாக பேசக்கூடிய அந்த பார்ப்பனர் சமூகத்தில் ஒடுக்கப்படக்கூடிய அல்லது ஒடுக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது. அதே மாதிரி ஆஹான்னு ஒரு படம், மூதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் விஷாலுடைய அண்ணன் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அந்த ஆஹான்ற படம் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பனர் சமூகத்தை பின்னாடியாக கொண்ட ஒரு படம். அது ஹீரோ ஹீரோடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார பின்னாடி கொண்ட ஒரு பார்ப்பனர் தான். எக்ஸாம்பிள் சொன்னாக்கா டிவிஎஸ் சீனிவாசனா அவர் பேர், ஏதோ ஒரு பேர் டிவிஎஸ் வந்து ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அதுக்கு ஓனர். ஸோ அந்த மாதிரி அல்லது இந்த இந்தியா சிமெண்டா அவர் ஓனர் இருக்கு அப்படிங்களே, இந்த இது ஐபிஎல்லாம் கூட ஏதோ ஒரு பங்கெடுப்பாப்புல. ஸோ அவர் அவங்களாம் வந்து பார்ப்பனர் சமூகத்தில் மிகப்பெரிய
பணக்காரர்கள் இவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி அங்கே தான் ஹீரோ இருப்பான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். லவ் பண்ணுற பொண்ணு யாருனாக்கா வேற ஜாதி கிடையாது, அதே பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் அவன் லவ் பண்ணுவான். இப்போ அந்த ஹீரோயினுடைய அப்பா இருக்கார்ல, அவர் டெல்லி கணேஷ், அவர் தான் அந்த அப்பா கட்ட நடிச்சிருப்பாரு. அவர் என்ன தொழில் பார்ப்பார்னாக்கா சமைக்கிற வேலை பார்ப்பார். இப்போ சமைக்கிற வேலைனாக்கா பார்ப்பனர்களில் சமையல் வேலைக்கு போகிறவங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ பார்ப்பனர்களில் ஹீரோடைய அப்பா ஹீரோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ பெரிய ஒரு பணப்பலம் படைத்த ஒரு பேக்ரவுண்டை காமிக்கிறாங்கனாக்கா அது ஐயர் சமூகத்தில் உள்ள ஒரு மேலாண்மை மிக்க வேற ஒரு பிரிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை காமிக்கும் பொழுது இவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்டில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சமையல் வேலை செய்யக்கூடிய சமையல் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சமையல் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஹீரோனுடைய அப்பா. அப்போ இல்லைங்க, இதில் பொருளாதாரம் தாங்க பிரச்சனை அந்த படத்தில்னாக்கா, அது கிடையாது. அதான் மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது ஏதோ பொருளாதாரம் ஒரு பணக்கார ஐயருக்கும் ஒரு ஏழை ஏற்கனவே சேர்ந்தோம் நம்ம பார்ப்போம், அப்படி கிடையாது. அப்ப அந்த சமையல் வேலைக்கு போறாருனாக்கா அதுல உள்ள வேற ஒரு உட்புரிவா இருக்கும். அப்போ அவங்க வந்து அதுலேயே ஐயருக்குள்ளேயே நாங்கள் உயர்ந்த சாதி அப்படின்னு ஹீரோ பேக்ரவுண்டும், ஐயருக்குள்ளே இவங்க வந்து கீழ் சாதி, அதுலேயே வந்து கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு புரியல சரிங்களா. ஆனால் நீங்கள் ஐயர் சமூகத்தில் உள்ளவங்களை கேட்டுங்கனாக்கா அவங்க என்ன பிரிவு, அவங்களையே அவங்க பண்ணிக்கலனாக்கா பொருளாதாரம் காரணம் இல்லை, அவங்க உட்பிரிவு, உட்பிரிவில் அவங்க வந்து அவங்களுக்கு கீழே அப்படின்ற ஒரு இதில் வருவாங்க. அப்போ வர்ணாசிரம்ங்கிறது ஏதோ வந்து பார்ப்பனர், அது கீழே வந்து சத்திரியர், அப்புறம் வைசியர், அப்புறம் வந்து சூத்திரன், அப்புறம் பஞ்சம அப்படின்றதான் வர்ணாசிரமம் அப்படின்னாக்கா. அது மட்டும் இல்லை, ஐயருக்குள்ளேயே வர்ணாசிரமம் இருக்குது, பார்ப்பனர்களுக்குள்ளேயே இவ்வளோ வர்ணாசிரமம் இருக்குது. நீங்கள் ஆகா படம் முடிஞ்சால் பாருங்கள், அதை கவனித்து பாருங்கள், ரொம்ப அருமையான படம் அது. ஸோ அதை வந்து அந்த படத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ இதே மாதிரி ஒடுக்கப்படுற சமூகம் பார்ப்பன சமூகத்துலேயும் இருக்குது. அந்த சமூகங்களை பற்றி ஏன் ஒரு பார்ப்பனரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நம்ம புரிய முடியாது, புரியலையே. இப்போ அந்த குடுமி வச்சுங்க, அப்புறம் வந்து சட்டை போடாமல் அப்படியே போங்க, அப்புறம் பஞ்சகச்சை கட்டிங்க, இப்படி போட்டு போனால் தான் வந்து உங்களை சாமின்னு கும்பிடுவாங்க, அது ரொம்ப மரியாதை, நமக்கே வந்து இந்த கிட்டப்புக்கு கிடைக்கிற மரியாதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படி இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே போய் டிவிஎஸ் ஓனர் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், மாமா நீங்கள் வந்து சட்டை போடாமல் போங்கோ, எங்கே போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சட்டை போடாதீங்கோ, பஞ்சகச்சம் கட்டிங்கோ, குடுமி வச்சுக்கோ, என்ன கிராப்லாம் விட்டுண்டு அசிங்கமாக இருக்கள், இப்படிலாம் போனால் எப்படி சாமின்னு உங்களை கூப்பிடுவோம், சாருன்னு தான் கூப்பிடுவான், இப்போ சாமிங்கிறதுனால நமக்கு வேணும் அப்படின்னாக்கா டிவிஎஸ் ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லுங்கள். இந்த இந்தியா சிமெண்ட் ஓனர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு, மாமா நம்ம இப்படி இருக்கக்கூடாது மாமா, அத்தின் பேர் இப்படி இருக்கக்கூடாது, அத்தின் பேர் நம்ம நம்ம குடுமி வச்சுக்கணும் அத்தின் பேர் அப்படின்னு சொல்லுங்களா பார்ப்போம். இப்போ என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த குடுமி வச்சுட்டு இப்படி இருக்காங்கல்ல, சட்டை போடாமல் குடுமி வச்சுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டி இப்படி இருந்தாக்கா எந்த பொண்ணுக்குமே முதல்ல பிடிக்காது. அப்படி இருக்கிற ஒரு ஆணை எந்த பொண்ணுமே பிடிக்காது. பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பொண்ணுக்கே அப்படியாப்பட்ட ஒரு கெட்டப்பில் இருக்கிறவனா அவங்களுக்கே பிடிக்காது. என்னது காட்டு முன்னாடித்தனம், எவ்வளவு நவநாகரிகமாக உலகம் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு அதில் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இல்லை இங்கே இவ்வளோலாம் எப்படி எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கான், அவன் வந்து கோட்டு சூட்டு போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக கூலரை போட்டுக்கிட்டு கட்டிங்லாம் இப்படி ஒரு கட்டிங் இப்படி ஒரு கட்டிங்னு விட்டுட்டு எவ்வளோ கெத்தாக அழகாக இருக்கானுங்க பசங்கள்லாம், இவனுங்களை பாரு நம்ம குடிமை வச்சுக்கிட்டு சட்டை போடாமல், ஏன்னா எந்த காலத்தில் சட்டை போடாமல், இப்போ நாகரிகம் அடைஞ்சிருச்சு உலகம், இந்த காலத்துலேயும் சட்டை போடாமல் காட்டு முராண்டி மாதிரி வெளியில் உடம்ப காமிச்சு தெரியுறாங்களே, ஒரு வேட்டின்னு கட்டிக்கிறாங்க, அந்த வேட்டி கட்டியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நம்ம உத்து பார்த்தா தான் தெரியுது. அதில் வந்து தூரத்தில் பார்த்தோம்னாங்க வேட்டி கட்டாமல் ஏதோ ஜட்டி மட்டும் போட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்டான வேட்டி, இதெல்லாம் என்ன இல்லை இப்படி இருந்து எந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணுங்களும் பிடிக்காது. நீங்கள் அண்ணியன் படம் பார்த்துருப்பீங்க, அண்ணியன் படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க, அதில் அதில் நமக்கு நிறைய மாற்று கருத்துருக்குங்கிறது வேறு. இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் அண்ணியன் படத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி, இப்போ அம்பின்னு ஒரு கேரக்டர் இதே மாதிரி நம்ம அண்ணன் சொல்கிறாள் பாண்டே, அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான், குடிமை வச்சுட்டு நல்ல நாமத்தை போட்டுண்டு அப்புறம் அந்த பஞ்சகஜ வேட்டியை கட்டுண்டு இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் அம்பி. இப்போ இந்த கதாபாத்திரத்தை அதே பார்ட்னர் சமூகத்தில் பிறந்த அந்த ஹீரோயின் இருக்கால அவளுக்கு பிடிக்காது இவனை, என்னடா இதெல்லாம் ஒரு கெட்டப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வர்ற, இதெல்லாம் அந்த குடும்பம் வச்சுக்கிட்டு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது, காட்டு முன்னாடி தானே இதெல்லாம் எவனா ரசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் லவ் பண்ணாது, அந்த அம்பி கேரக்டர் இந்த ஹீரோனை லவ் பண்ணும். பட் ஆனால் ஹீரோயினுக்கு இந்த குடும்பம் வச்ச அந்த பையன் இருக்கான் பாருங்க அவனை பிடிக்காது, ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கா அசிங்கமாக அலங்கோலமாக இதெல்லாம் குடும்பம் வச்சுருந்தோம் அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், இவளுக்காக இவன் மாறுவான், ரெமோன்ற ஒரு கேரக்டராக மாறுவான். அப்போ இந்த மாதிரி வேற ஸ்டைலிஷான கிராப்பு, அப்புறம் ஸ்டைலிஷான பேண்ட்டு ஷர்ட்டு இப்படிலாம் போட்டு இந்த கேரக்டர் மாறினவனே தான் ஹீரோயின் அவன் லவ் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம், பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதிரி குடும்பம் வச்சுக்கிட்டு பிள்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள துளியும் அவங்களுக்கு பிடிக்காது அந்த பெண்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளை மாதிரி எப்படி கெட்டப்பா சட்டப்பா நம்ம இப்படி இருக்குமோ, பேண்ட்டு சட்டை ஒரு நவ நகரமாக போட்டு இருக்குமோ, இந்த மாதிரி கிராப்லாம் விட்டுட்டு ஸ்டைலிஷாக இருக்குமோ, இப்படி இருந்தால் தான் அந்த பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே அப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஒருவேளை ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு வந்து பார்ப்பனர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்குது அப்படின்னாக்கா இடபிள்யூஎஸ் வரும்பொழுது நீ என்ன பேசியிருக்கணும், இடபிள்யூஎஸ்னுடைய கிரைட்டீரியா என்ன, 8 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம்னாக்கா அவங்க இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வாங்கிட்டு உள்ள போயிடணும், இடபிள்யூஎஸ் சொல்லுது. எப்படி 8 லட்சம் ரூபாய், இப்போ இந்த சிவாச்சார் ஆதி சிவாச்சாரியர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்களும் ஆதரவு தான் இடபிள்யூஎஸ்க்கு. அதே மாதிரி சவுண்டி பார்ப்பனர்கள் அவங்களும் ஆதரவு தான், இதே மாதிரி வடகலை தென்கலை இவங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவு தான். அப்போ ரங்கராஜ் பாண்டே ஆதரவு, எஸ்வி
ஸ்ரீசேகர் ஆதரவு, ஒய்ஜி மகேந்திரன் ஆதரவு, காயத்ரி ராம் ஆதரவு, இப்போ பார்ட்னர் சமூகத்தில் பிறந்த எல்லாருமே இடபிள்யூஎஸ் வரவேற்கிறாங்க. அப்போ அதில் உள்ள கிரைட்டீரியா என்ன என்ன வச்சிருக்காங்க? லிமிட்டு 8 லட்சம் ரூபா மாசம் சம்பளம் வாங்கினாக்கா அவன் 7, அதனால அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் உண்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சதுரடி நிலம் கொடுக்குறாங்க, சென்னைக்குள்ள இத்தனை குறிப்பிட்ட சதுரடி, இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னாக்கா ஒரு கோடீஸ்வரனா வந்து நிற்கிறான். வருஷம் 8 லட்சம் ரூபா சம்பளம், அப்புறம் இவ்வளவு கிரவுண்ட்ல இடம்னாக்கா அவன் கோடீஸ்வரன் சென்னைக்குள்ள. அப்போ ஒரு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவனுக்கு எப்படி இடஒதுக்கீடு போகும்? அதுவும் ஏற்கனவே கல்வி சமூகத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒருத்தவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. முதல்ல அஸ்பர் கான்ஸ்டிடியூஷன் வாட் இஸ் ரிசர்வேஷன் போட்டீங்கன்னாக்கா இடபிள்யூஎஸ் செல்லாது. அதையும் தாண்டி உள்ள வருது அப்படின்னாக்கா அப்போ கிரைட்டீரியா என்ன வைக்கிற நீ? உண்மையிலேயே இங்கே பாதிக்கப்படுற ஏழை பார்ப்பனர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இடபிள்யூஎஸ் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நீ என்ன அந்த கிரைட்டீரியா வச்சிருக்கணும்? மாதம் வருஷத்துக்கு 2 லட்சம் வருமானம் அல்லது வருஷத்துக்கு 3 லட்சம் வருமானம் அப்படின்னு வச்சாதான் அந்த பார்ப்பனர் சமூகத்துக்குள்ள பின்தங்கியவர்கள் இருப்பாங்கல்ல கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போய் சேரும். அந்த ரிசர்வேஷன்லாம் அவங்க படிச்சுட்டு மேலே வர்றதுக்கு தான் அந்த இடபிள்யூஎஸ், அப்போ தான் வந்து அவங்க வாய்ப்பாக அமையமே தர. இந்த 8 லட்சம் இந்த இத்தனை கிரவுண்டில் இடம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா வாய்ப்பாக போய் அமையும்? இந்த ரங்கராஜ் பாண்டே இருக்கார் பாருங்க, இவருடைய குழந்தைகளுக்கு அது போய் சேரும். நம்ம எஸ்வி சேகர் இருக்கார் பாருங்க, அவங்க விட்டு பிள்ளைகளுக்கு அது போய் சேரும். ஒய்ஜி மணிகண்டன் இருக்கார் பாருங்க, அவங்க விட்டு பிள்ளைகளுக்கு அது போய் சேரும். அப்போ இந்த இதுக்குள்ளே வந்து இந்த ஆதி சிவாச்சாரியர் மாநாடு நடத்துகிறாங்களோ, இந்த ஆதி சிவாச்சாரியர்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளையோ அல்லது சவுண்டி பார்ப்பனருடைய பிள்ளைகளையோ அதில் ஒருபோதும் பயனடைய முடியாது. அந்த ரிசர்வேஷனில் போட்டி போடும் பொழுது அவங்க ஏற்கனவே எஸ்வி சேகர் ஃபேமிலி காலங்காலமாக படித்த ஃபேமிலி. அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரன் அவங்க அம்மாலாம் வந்து ஸ்கூலில் ஆரம்பித்து அந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் தான் உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா சமயத்தில் இந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் வேலை பார்த்தா ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் மாணவிகள் 11th-12th படிக்கிற மாணவிகள் ஆன்லைன் கிளாஸ், இவர் பெரிய ஆனர் இவர் அர்னால்டு சுவாஸ்நேகர், இப்போ ஒரு பெரிய அரவிசாமி இவர், அஜித் இவர் அப்படியே சட்டையை கழட்டி கூட உடம்ப காமிக்கிறாங்க, சரத்குமார் செஸ்டில் இருக்கு, அவ்வளோ மோடி மாதிரி 56 இன்ச்சில் வச்சிருக்காரு, அப்படியே சட்டையை கழட்டி போட்டு இவருடைய ஆன்லைன் காமிக்கிறாப்பிலையா, துண்டோட தான் கிளாஸ் எடுப்பாப்பிலையா, அல்லது ஜட்டியோட வந்து கிளாஸ் எடுக்கிறது. பிஎஸ்பிபி ஸ்கூலில் உள்ள ஒரு பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர். அந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் ஆரம்பித்தது யாருனாக்கா ஒய்ஜி மகேந்திரனுடைய அம்மா. அப்போ அவங்களாம் எத்தனை காலத்துக்கு முன்னாடிலேருந்து படித்த சமூகமாக இருந்துட்டு வராங்க பாருங்க. அப்போ அவங்களுடைய குழந்தையும் படிப்போட நுகர்வே இல்லாமல், இந்த டிகிரியினுடைய நுகர்வே இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரியே ஒருத்தன் உள்ளே வருவான்ல, ஒரு ஏழை பார்ட்னர் வீட்டிலேருந்து ஒருத்தன் உள்ளே வருவான்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எக்ஸாம்பிள் வரணாக்கா எப்படி இந்த ரிசர்வேஷன் கரெக்டாக போய் சேரும்? அப்போ உண்மையிலே பார்ட்னர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கனாக்கா இந்த இடபிள்யூஎஸ் ஆதரித்து வீடியோ போடுறாப்புல இந்த ரங்கராஜ் பாண்டே ஒரு அறிவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே இடபிள்யூஎஸ்ங்கிறது பார்ட்னர்களுக்கு மட்டும் இல்லையா, அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லையா, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உண்டு சொல்லி வீடியோ போட்டவர் தான் அந்த தற்கொலை முண்டம், அதாவது ரிசர்வேஷனே அனுபவிச்சுக்கலாமா? அப்புறம் இடபிள்யூஎஸ் கிரெடிட்ல கூட வந்து 2 தடவை ரிசர்வேஷன் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அடிமுட்டால் வீடியோ போடுறாப்ல. அந்த அடிமுட்டால் யாருனாக்கா ரங்கராஜ் பாண்டே, ஒரு 6-7 வீடியோ போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் பத்தி தவறான புரிதல் வீடியோ போட்டேன், என்னுடைய கவனப்பெசகு ஒரு ட்வீட்டை போட்டு ஓட்டாப்ல, அப்படி என்னதான் ஜேர்னலிஸ்ட் படிச்ச, என்னதான் அவனுடைய அறிவு, அப்ப இதுதான் அறிவா, இப்படி பேசுறவனா, இப்படி ஒரு தவறான தகவலை பல வீடியோக்களை போட்டு பரப்பிட்டு சைலண்டா கவனப்பெசகு போட்டு ஓறானாக்கா நம்ம திருட்டு பையனு சொல்லுவோம், அயோக்கிய பையனு சொல்லுவோம், முட்டாள்னு சொல்லுவோம், அடிமுட்டாள்னு சொல்லுவோம், எதற்குமே லாய்க்கு இல்லாத ஒரு லோலாண்டி அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த வார்த்தை, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், தேரவே தேராத கேஸ் சொல்லுவோம்ல. அப்படியா போட்ட ஒரு கேஸ் தான் யாருனாக்கா ஜெர்னலிஸ்ட், பெரிய மூத்த பத்திரிகையாளர் நடுநிலை பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாக்க அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே கொட்டை எடுத்து பாக்கெட்டில் போட்டு தான் போவாப்பில்ல, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஆள், அவருடைய அறிவு வந்து பயங்கரமான ஒரு அறிவு, மூளையே வந்து 300 833 கிலோ மூளை அப்படியே உருகி கீழே ஊற்றும் அப்படிங்கிற அளவுக்கு பாண்டே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காப்புல. இடபிள்யூஎஸ்னா என்னென்னு தெரியல, இடபிள்யூஎஸ்னா என்னென்னா அன்னைக்கு இவர் நம்ம ஐயன் கார்த்திகேயன்லேருந்து யூடியூப் ப்ரொடியூசர்லேருந்து அன்னைக்கு யாரெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருமே ஆன்லைனில் யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் ரங்கராஜ பாண்டே வச்சு பொலன்னு பொலந்தான். அப்போ உண்மையிலேயே பார்ட்னர் சமூகத்துக்காக நான் பேச வர்றேன், பார்ப்பனர்களுடைய காவலர் நான் அப்படிங்கிறது பாண்டே சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இடபிள்யூஎஸ் முதல்ல அந்த கிரைடீரியா மாத்துக்கணும், நீ போராட்டத்தை குதிச்சிருக்கணும், நீ அந்த பாயிண்ட் தூக்கி முன்னாடி வச்சிருக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க போறல போகும்போது மேடம் பாருங்க, இது வந்து நம்ம வாழ்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுற பின்தங்கியவா இருக்கா, இந்த இடபிள்யூஎஸ் இவ்வளோ கிரைடீரியா வச்சுக்கினாக்கா அது வந்து அதுல ஏழையா உள்ளவங்களுக்கு போய் சேராது மேடம், அதனால மண்ணி நீங்க என்ன பண்றீங்கனாக்கா அதை மாத்துங்க, 3 லட்சம்னு மாத்துங்க மண்ணி, அப்பதான் நம்ம வாழ்ல உள்ள ஏழைகளை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும் மணி, இல்லைனாக்கா ஏழையா இருக்கணும் ஏழையாக இருப்பான் மணி நம்ம சமூகத்தில் அப்படின்லாம் பேசியிருக்கணும். ஒரு ஒரு முறையோட பேசலையே, ஒரு பார்ட்னரும் பேசலையே, ஒய்ஜி மகேந்திரன் அவரும் பேசலை, அவர் எஸ்வி சேகர் பேசலை, இவர் பேசலை, கே டி ராகவன் பேசலை, நிர்மலா சீதாராமன் பேசலை, இங்கே இருக்கிற ஏன் அவர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல ஃபாரின் அஃபேர் அமைச்சர்
மினிஸ்டர் ஒருத்தர் ஜெய்சங்கர் நினைக்கிற ஒரு பேரு, அவர் கூட பேசலையே, அவர் மினிஸ்ட்ரியில் இருக்காருல்ல, அவராது பேசியிருக்கோம்ல. அப்ப ஏழையாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. இவங்க எல்லாம் யாருனாக்கா, இந்த சிவாச்சாரம் மாநில உட்காந்து நீ படிக்காத, உன் குழந்தை அனுப்பாத, உன் குழந்தை வந்து உன்னை மாதிரியே முட்டாளா அடிமுட்டாளா சட்டை போடாம காட்டு முராண்டித்தனமா, எந்த பெண்களுமே ரசிக்காத ஒரு கெட்டப்பு, எந்த மனிதர்களுமே ரசிக்காத ஒரு கெட்டப்பு, இந்த குடிமி வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பஞ்சகத்தை கட்டிட்டு இப்படியே உன் குழந்தையை வச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குனாக்கா, இந்த சலுகைகளை எல்லாம் இடபிள்யூஸ் மாதிரி வர சலுகைகள் எல்லாம் இவங்க படிக்காம வச்சுட்டு அந்த சலுகைகளை இவங்க எடுத்துக்கிறதுக்கு, எஸ் வி சேகர், இவரு ஒய்ஜி மகேந்திரா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க அனுபவிக்கிறதுக்காக அதுல உள்ள ஒரு சாராரா இப்படி மண்டைகளையும் மூளைகளையும் உள்ள உட்கார வச்சிருது. இப்போ நீங்க சொல்லுங்க, ரங்கராஜ் பாண்டே பார்ட்னர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? இப்ப நான் 100 பாயிண்ட் வைக்கிறேன். கலைஞர் அவர்கள் வந்து பொதுவா சொல்லுவாங்க, அவர் ஒரு பார்ட்னர் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. பார்ட்னர் எதிரிங்கிறது ரங்கராஜ் பாண்டே பார்ட்னர் எதிரி, எஸ் வி சேகர் பார்ட்னர்களுக்கு எதிரி, ஒய்ஜி மகேந்திரன் பார்ட்னர்களுக்கு எதிரி, நிர்மலா சீதாராமன் பார்ட்னர்களுக்கு எதிரி, மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பார்ட்னர்களுக்கு எதிரி, கலைஞர் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு நண்பர், கலைஞர் பார்ப்பனர்களுக்கு நல்லதான் செஞ்சிருக்காரு. எங்க கெடுதல் செஞ்சிருக்க சொல்லுங்க, ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. இதே மாதிரி போயிட்டு பாப்பா வந்து பிள்ளை நீ படிக்க வைக்காதீங்க, நீங்க ஏதாவது பேசியிருக்காரா? படிப்புங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணுங்க, சமமா போய் சேரணும். இதே பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு டிவி டிபேட் ஷோல உட்காந்து பேசுறாரு. பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்றாரு, கலைஞருடைய ஒரு நலத்திட்டத்தால உதவி பெற்று அதுல பயனடைஞ்சு நான் முதல் தலைமுறை பட்டதாரியாக பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த நான் முதல் தலைமுறை பட்டதாரியாக அதை அனுபவிச்சு நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு மைக்க பிடிச்சி பேசுறாப்ல. எப்படிங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்? அவர் சொல்றாப்ல, அதாவது கலைஞர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாப்ல, என்னன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக பட்டப்படிப்பு படிக்க போறாங்க, அவங்களுக்கு சில சலுகைகள் உண்டு, சில உரிமைகள் உண்டு. நீங்க ஃபீஸ் கட்டும் போது ரொம்ப கம்மி பண்ணி கட்டலாம் அந்த கிரைடீரியாக்குள்ள, அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னாக்க. அப்புறம் நீங்க அப்ளை பண்ணும் போதும் இந்த கவுன்சிலிங் போறாங்கனாக்க ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல, அதுலயுமே கன்செஷன் உண்டு. இப்படி நிறைய உங்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வாரி வழங்கினாப்ல கலைஞர் அவர்கள். இப்ப இந்த முதல் தலைமுறை பட்டதாரியாக வர்றவங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் அப்படின்னாக்கா, ஏதோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக வர்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, அது பார்ப்பனர்களுக்கும் சேர்த்துதான், எல்லாருக்குமே சேர்த்துதான். அப்ப இவர் என்ன சொல்றாருனாக்க, நானுமே வந்து கலைஞர் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன், நம்மளுடைய எதிரில் அவர் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். நான் காலேஜ் போய் சேரும்போது என்னுடைய இதை பார்த்தாங்க, பார்த்தோன்னே முதல் தலைமுறை பட்டதாரி போட்டதை வச்சுட்டு எங்களுக்கு சில கன்செஷன், இந்த உரிமைகள், இந்த சலுகைகள் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏங்க நான் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நான் சொன்னேன். எப்பா எல்லாருக்குமே தான்ப்பா உண்டு, பார்ப்பனர் கிடையாது யாரு சொன்னா, அப்படி எதுவும் கிடையாது. கலைஞர் கொண்டு வரும் பொழுது எல்லா சாதிகளுக்கும், எந்த சாதியிலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரி வந்தாலுமே அவங்களுக்கு இந்த சலுகைகள், இந்த உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு தான்ப்பா சட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னாக்கா என் வீட்டில் என் சுற்றத்தாரு, என் தெருவில் உள்ளவங்க, அக்ரஹாரத்தில் உள்ளவங்க, என்னுடைய தோப்பனார், என்னுடைய மூப்பனார், என்னுடைய இவர் அவர், என்னுடைய அத்திம்பேர், இவங்கெல்லாம் என்ன 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 மண்டைகள் வச்சுருந்தாங்க, ஏன்னாக்கா கலைஞர் பார்ப்பனர் எதிரி, நம்மளை ஒழிச்சுக்கிட்டு தான் அவருடைய வேலை அப்படின்னு எங்களும் என்ன மண்டைகளை இறக்கிட்டாங்க. நான் அந்த நினைப்போட இருந்தேன், எனக்கு போகும்போது தான் தெரியுது. அப்போ முதல் தலைமுறை பட்டதாரினாக்கா எந்த ஜாதியிலேருந்து வர்ற முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தாலும் அவனுக்கு அந்த சலுகைகள் உரிமைகள் உண்டு, இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள். அப்போ கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கிடையாது. அப்ப அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டுனாக பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன், அவங்க தான் முதல் தலைமை பட்டதாரி, அதுல உள்ள உரிமைகள் சலுகைகள் போய் சேர்ந்திருக்கும். ஆனா கலைஞர் அப்படி பண்ணலையே, அதுல பயனடைஞ்சு வந்த ஒரு பார்ப்பனர் கொடுத்த வாக்கு மூலம். அப்ப கலைஞருக்கு என்னன்னாக்கா, எங்க முதல் தலைமுறை பட்டதாரினாக்கா இந்த சாதியிலிருந்து மட்டும் இல்ல, ஒரு பார்ப்பனர் சமூகத்திலிருந்து ஒருத்தவன் முதல் தலைமுறை பட்டதாரியா வர்றானாக்கா, அப்ப அவன் எவ்வளவு பின்தங்கிய நிலைமையில அந்த ஜாதிக்குள்ள இருந்திருப்பான். அது காலங்காலமா கல்வி வந்து மறுக்கப்படாத ஒரு சமூகம், அப்படி இருந்துமே அவனுக்கு கல்வி போய் சேரல, முதல் தலைமுறை பட்டதாரியா தான் இப்ப வர்றானாக்கா, அப்ப அவன் அந்த சமூகத்துக்குள்ளேயே ஒடுக்கியிருப்பாங்கல்ல அவனை. அப்போ அவனுக்கு வந்து எதுவுமே போய் சேராத ஒரு ரொம்ப பின்திங்கெல்லாம் இருந்திருப்பான். அப்போ அவனும் படித்து மேலே வர வேண்டாமா? அப்போ அவனும் படித்து மேலே வரணும்ல. கல்விங்கிறது அனைவருக்குமானது என்பதுதான் சமூக நீதி. பார்ப்பனர்கள் சொன்னது மாதிரி, பிஜேபி சொல்கிறது மாதிரி, ஆர்எஸ்எஸ் சொல்கிறது மாதிரி, கல்விங்கிறது எங்களுக்கானது மட்டும்தான், பார்ப்பனர்களுக்கானது மட்டும்தான். பார்ப்பனர் அல்லாதவர்கள் கல்வி படிக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் குளத்தொழில் போய் பாருங்கள், செருப்பு தைக்கிறவங்க பிள்ளை செருப்பு தான் தைக்கணும், மூட்டை தக்குறவங்க பிள்ளை மூட்டை தான் தைக்கணும், பானை செய்கிறவங்க பிள்ளை பானை தான் செய்யணும், கூலித்தொழில் செய்கிறவங்க பிள்ளை கூலித்தொழில் தான் செய்யணும் அப்படின்றது சமூக நீதி இல்லை, அது ஆளுக்கு ஒரு நீதி. அதுக்கு பேர் மனு
நீதி. அப்போ கலைஞர் ஏன் அப்படி கொண்டு வந்தாருனாக்கா, பேசிக்காக கலைஞர் சமூக நீதி பாதையில் பயணித்து வந்தவர், கலைஞர் பெரியாருடைய சீடர், கலைஞர் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு தெரியும் கல்விங்கிறது சமம்டா, அது பார்ப்பனருக்கு அல்லன்னு சொல்லக்கூடாது, அவன் செஞ்ச அதே வேலையை நாம் வந்து திரும்ப அவனுக்கு செய்யக்கூடாதுடா, அவன் இந்த சீட்டில் உட்காந்து நமக்கு கொடுமைகள் செஞ்சால அதே வேலையை அந்த சீட்டில் உட்காந்து திரும்ப நான் அந்த வழியை கொடுக்கக்கூடாது, அவசரம் படுத்தின வேலைக்கு தானே, அதுதான் சமூக நீதிக்கு சொல்கிறதும் அதுதான், அதுதான் கலைஞரும் செஞ்சாப்பில், அப்போ அவன் நமக்கு செஞ்ச நம்ம திரும்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சதில் பயனடைஞ்சு வந்த பார்ப்பனர் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்குறாப்பில். இப்போ சொல்லுங்க, கலைஞர் பார்ப்பனருக்கு எதிரியா அல்லது ரங்கராஜ் பாண்டே பார்ப்பனருக்கு எதிரியா? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க பெரியார் வந்து பெரிய பார்ப்பன துவேஷம் பேசினாருங்க, பார்ப்பனர்களுக்கு எதிரிங்க பெரியார் அப்படியா? இந்த சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத முதன் முதல்ல பெரியார் தான் வந்து கோரிக்கையை வைக்கிறாரு மாநாட்டில். அந்த மாநாட்டோட கோரிக்கை நிறைவேற்றத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறது இந்த பெண்கள் திராவிட கழகத்தில் உள்ள பெண்களுடைய மாநாடு, அவங்க போடும்போது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைங்கிறது வருது. அதுக்கப்புறம் திமுகவில் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் அமரும் பொழுது சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்கிறத தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தான் அது சட்டமாக்கப்பட்டது. அப்போ அந்த பெரியார் வச்ச கோரிக்கை அதை கலைஞர் நிறைவேற்றுறாரு, அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ பெரியாருக்கு வந்து சொத்தில் சம உரிமை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பார்ப்பன துவேஷம் அவர்கிட்ட இருக்குது அல்லது பார்ப்பனர்களை ஒழிச்சுக்கிட்டு தான் பெரியாருடைய எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவர் கோரிக்கையில் என்னவாக மாநாட்டில் கோரிக்கையை என்ன வச்சுருந்துருப்பாரு, சொத்தில் சம உரிமை என்பது பெண்களுக்கு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க வேண்டும்னு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த கோரிக்கையை, அல்லது கலைஞர் ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் பிறந்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்னு சட்டத்தை ஒரு திருத்தம் பண்ணுறதுக்கு எம்பிட்டு நேரம் இருக்கும். அப்போ சொத்தில் சம உரிமை அப்படின்னாக்க எல்லாருக்குமே தான், பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை, பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் பிறந்த பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை. அதனால தான் சொல்கிறேன், பெரியார் அந்த கொள்கை அந்த கோரிக்கையை வச்சார், எல்லா பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமைங்கிறத வச்சாரே தவிர பார்ப்பனர் அல்லாத பெண்களும் வகைப்படுத்தலை. அதனால தான் அந்த வழியில் வந்த கலைஞர் ஆட்சி அமைச்சவனைய அவர் முதல்ல வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அனைத்து பெண்களும் சொத்தில் சம உரிமை, பார்ப்பனர் பார்ப்பனர் எல்லா சொத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை கொண்டு வராரு. அதே மாதிரி தான் பெரியார் அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பேசினாப்புல, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னாக்கா எல்லா சாதியிலும் கணக்கெடு, அந்தந்த சாதியில் எந்தெந்த ரேஷியோவில் இருக்காங்களோ அந்தந்த ரேஷியோவில் ரிசர்வேஷனை அப்படி எப்படி பிடிச்சுடு, இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள் சொன்னார், இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள், இப்போ பார்ப்பனர்கள் எத்தனை ரேஷியோ இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷனை கொடுத்துரு, பார்ப்பனர் அல்லாதவர்கள் இவங்களா இந்த தேவரில் இவ்வளோ இருக்காங்களா அவங்களுக்கு அதை கொடு, வன்னியர் இவ்வளோ இருக்காங்களா அவங்களுக்கு அதை கொடு, முதலியார் இருக்காங்களா அவ்வளோ, ரெட்டி இருக்காங்களா நாயுடு இருக்காங்களா, பல்லர் எவ்வளோ இருக்காங்களா, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்களா, பரையர் சமூகத்தில் இருக்காங்களா, அருந்தீர் எவ்வளோ இருக்காங்க, எல்லாத்தையும் கணக்கு எடுத்து அவங்களுக்கு உள்ளதை 100% எடுத்து 100% பிரித்து விட்டுணும். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அப்போ பார்ப்பனர் அல்லாதவர்கள்னு அவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரலையே, பார்ப்பனர்னு சேர்த்து கொடுத்து விட்றாங்கன்னு சொன்னாப்புல. அப்போ அந்த வழியில் வந்த கலைஞர் தான் என்ன பண்ணுறாப்புலாங்க, முதல் தலைமுறைப்பட்டதாரு எல்லாருக்குமே, பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத எல்லாருக்குமே முதல் தலைமுறைப்பட்டதாருன்னு கொடுத்தாரு. அப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பார்ப்பன எதிரி கலைஞரா, பார்ப்பன எதிரி ரங்கராஜ் பாண்டேவா, பார்ப்பன எதிரி பெரியாரா, பார்ப்பன எதிரி ரங்கராஜ் பாண்டேவா? இப்போ இதே மாதிரியான குரலில் தான் எங்கன்னா சீமான ஒருத்தர் இருக்கார், அவரும் இதே டோனில் தான் பேசுவாப்பில். நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ சிவாச்சாரியர்கள் மத்தியில் போயிட்டு உங்கள் பிள்ளைகளை படிக்க அனுப்பாதீங்க, நீங்கள் வந்து இதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை குடிமை வச்சுட்டு சட்டை போடாமல் பஞ்சகஜம் கட்டு புரோகிதராகவே ஆக்கிவிடுங்க, படிச்சு நின்று படிக்க விடாமல் எனக்கு அப்போ தான் வெளில போனாக்கா சாமியினு கும்பிடுவான்னு சொல்லிட்டு உங்களை பெருமிதத்தை உள்ளே கொடுக்குறாங்கல்ல, சாமின்னு ஆமாம் ஒரு பெருமிதம் உள்ளே கொண்டு கொடுக்குறாங்கல்ல, கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை காலி பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளை படிச்சதுனாக்க நாளைக்கு பெரிய ஆள் ஆகும் அல்லது வெளிநாட்டுக்கு போகும் கூட கூட சம்பாதிக்கும், அதெல்லாம் இல்லாமல் நீ உங்கள் பிள்ளைகளை படிக்க விடாதீங்கன்னு சொல்கிறான் பாருங்க ரங்கராஜ் பாண்டே. அதே டோனை தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே பேசிகிட்டு இருக்காப்புல, எந்த சீமானு, பட்டியல் சமூக எதிரி சீமானு இங்கே பேசிகிட்டு இருக்காப்புல, என்ன பேசுகிறாப்புல, பிள்ளைகளை படிக்க நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற ரொம்ப உயர்ந்த பள்ளிகளுக்கு ரொம்ப அதிகமான ஃபீஸ் கொடுக்குற அந்த பள்ளிகளுக்கு படிக்க வைக்கிறது, கல்லூரிகள் எங்கே பெஸ்ட்டு காலேஜ் அங்கே படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே மினிஸ்ட்ரி பண்ண அனுப்பிச்சிடுவார், அப்படின்னாக்க உயர் பதவிகள் ஏதாவது நியமன பதவியில் காலையில் கையில் வந்து அவன் வந்து பிடிச்சி அங்கே உட்கார வச்சுருவாப்பில், அப்படின்னாக்க ஃபாரினு கிளம்பி கோடி கடையும் அவங்கட்டு ஃபுல்லாக சம்பாதிக்கும். அப்போ ரங்கராஜ் பாண்டே அங்கே என்ன டோனில் பேசிகிட்டு இருக்காப்பிலையோ அதே டோனில் தான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் மத்தியில் சீமானம் இறக்கி விட்டு ரெண்டு பேருமே ஒரே டோனில் தான் பேசுவாங்க. அதனால தான் அந்தளவுக்கு சீமானம் எதிர்க்கிறனோ அதே அளவுக்கு ரங்கராஜ் பாண்டே இருக்கிறேன். திராவிடர் கழகம், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல,
பார்ப்பன நீயத்துக்கு தான் எதிரான தொழில், பார்ப்பனர்களுக்கு எதிரான இல்லை, பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள்னா கலைஞர்கள் கொண்டு வரும் பொழுது பார்ப்பனர் அல்லாதவர்கள் சட்டத்தை கொண்டு வந்துருக்கலாம். பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறது எல்லா பெண்களும் வச்சாங்களே தவிர பார்ப்பனர் அல்லாத பெண்களும் வைக்கல, பார்ப்பனர்களும் சேர்த்தான் வச்சாங்க. அப்ப பார்ப்பன எதிரி யார், ரங்கராஜ் பாண்டேவா அல்லது கலைஞரா? பார்ப்பன எதிரி ரங்கராஜ் பாண்டேவா அல்லது பெரியாரா? நீங்களே முடிவு பண்ணீங்க.